ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த்கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Finally, the wait is over. இவங்களா எங்களுடைய குட்டி தேவதா, அதாவது எங்களுடைய பேபி கேர்ள் அரியானா. சோ இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸஸ் சாய்ஷா அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய அந்த குட்டி தேவதையோட ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க குழந்தையோட போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போட்டோ செம வைரலா சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமா ஆரியா அவங்களுடைய ஃபேன்ஸ் இதை வேற லெவல்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், 2019ல ஆக்டர் ஆரியா அவர்களும் ஆக்ட்ரஸஸ் சாய்ஷா அவர்களும் வந்து லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு லாஸ்ட் இயர் June 22 அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த ஆக்டர் ஆரியா அவர்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கடுத்து எல்லாருமே செமையா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாவே ஆக்டர் ஆரியா அவர்கள் அவங்களுடைய பெண் குழந்தையை வந்து காட்ட போறா இருப்பா இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆரியா அவர்களுடைய பெண் குழந்தையோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணல. ஆனா ஆக்டர் ஆரியா அவர்களும் சரி, ஆக்ட்ரஸஸ் சாய்ஷா அவர்களும் சரி, சோஷியல் மீடியா பக்கத்துல செம ஆக்டிவா இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தையோட போட்டோ வந்து ஷேரே பண்ணல. ஆனா ரீசெண்டா சாய்ஷா அவர்கள் டெல்லிக்கு ஒரு வெகேஷன் ட்ரிப் போயிருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு இடத்துல மட்டும் அவங்களுடைய பெண் குழந்தையான அரியானா அவர்கள் வந்து வந்து போவாங்க. ஆனா அவங்களுடைய ஃபேஸ் வந்து கரெக்டா தெரியாது. அந்த ஒரு வீடியோவே செம வைரலா வந்து போயிருந்தது. அண்ட் ஃபேன்ஸ் பல பேருமே வந்து சீக்கிரமா அரியானாவை எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு காட்டுங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, த ஃபைனலி வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாய்ஷா அவர்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல இவங்க தான் எங்களுடைய தேவதை, இவங்க தான் எங்களுடைய பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அரியானா அவங்களுடைய போட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போட்டோ செம வைரலா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நேத்து நம்ம ஆக்டர் ஆரியா அவர்களுக்கு வந்து பர்த்டே இல்லையா, ஸோ அப்போ ஆரியா அவர்களுக்கு பர்த்டே விஷயத்தை தெரிவிக்கிற விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோஸே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அரியானா அவர்களை வந்து பாருங்களேன், எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்காங்க, முக்கியமாக அவங்களுடைய நெத்தி ஓரமாக இருக்க அந்த மச்சம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். அண்ட் இந்த ஃபோட்டோ செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. முக்கியமாக ஆரியா அவங்களுடைய பல ஃபேன்ஸுமே ஃபைனலாக அரியானா அவர்களை வந்து பார்த்தாச்சு, நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடவே ஆரியா அவர்கள்கிட்ட ட்ரீட்லாம் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களாம் பாருங்களேன், அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் நம்ம அரியானா அவர்களை வந்து பார்த்தீங்களா, அவங்க எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியாம பர்ஃபார்ம் பண்ண படம் ரோஜா. த லாஸ்ட் சீன் வென் ஐ மீட் ஹிம் ஆன் த பிரிட்ஜ், இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், பட் கடைசியில கண் முன்னாடி அவர் தெரிஞ்ச உடனே எனர்ஜியே இல்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. அதுதான் பியூட்டி ஆஃப் மை டைரக்டர் மணி சார். எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.